ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம், மைண்டில் ஸ்டக் ஆகி வச்சுருங்க. ஒரே ஒரு இன்கம் பண்ணுறவங்க வந்து என்றைக்குமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணதாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரே ஒரு பிஸ்னஸை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து பணக்காரர் ஆக முடியாது. அதுக்காக நான் 10 பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்ல வரல. நிறைய இடத்துல நீங்கள் கையை வைக்கணும், கை சுடவும் செய்யும், ஆனால் நிறைய இடத்துல இருக்கணும். எனக்கு என் வீட்டு செலவும் ஃபேமிலி செலவுக்குன்னு நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா? என் ஒய்ஃபுக்கு கை செலவு கொடுக்க, என் ஒய்ஃப் எக்ஸ்பென்ஸ், வீட்டு செலவு, அந்த லக்ஸரி செலவு, அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய பிஸ்னஸ் எடிட்டிங் அது இது, அதுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்காது, நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்கேன். இதில் நிறைய புட்டுக்கிட்டு வர போயிட்டு பணத்தை பணம் அப்படி புட்டுக்கிட்டு போகணும், டென்ஷன் அப்படி வச்சுருக்கணும். ஸோ ஒரு 7 வகையான பிஸ்னஸ் நீங்கள் வந்து எப்பவும் வச்சுருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக போய் எங்கேயாவது கொண்டு பணத்தை போட்டு ஷார்ட்கட்டில் பண்ணிடலாமா வைக்கலாமா அப்படின்னு பண்ணிட்டு மாட்டிட்டும் போகக்கூடாது. அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை, அதையும் பார்க்கணும் நீங்கள். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாங்க, ஒரே ஒரு இன்கம் மட்டும் நம்பி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையில் பெரிய பணக்காரராக முடியாது. நீங்கள் வேணால் எவ்வளோ பெரிய சிஓ கம்பெனியில் கூட வேலை பண்ணலாம், ஆனால் அன்றைக்கி அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதான் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய சிஓ நான் பார்த்துருக்கேன். என் கம்பெனியில் ஒரு சிஓலாம் பெரிய பந்தம் பண்ணார். அவர் நான் அவர்கிட்ட பேசிடும்போது, எப்படா இவரெல்லாம் சிஓ ஆக்குனாங்க அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா எங்கள் கம்பெனி வந்து அப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு அப்படி ஆதாள பாதத்தில் உள்ளே முங்கிட்டு இருக்கு. அவர் ஃப்ரான்ஸு, மலேசியா, சிங்கப்பூர்னு டூர் போயிட்டு வருவார். ஃபேமிலி வந்து டைம் கொடுக்க அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் சிஓ இருந்தேன்னா எனக்கு தூக்கம் வராது, அவர் எப்படி பண்ணான்னு தெரியாது. வெறும் கோட்டை போட்டு ஆய் போட்டு ஆய் போட்டு அப்படி மீட்டிங் பண்ணியிருந்தார். கடைசியில் ஓனர் அவர்த்துக்கு சைடில் வச்சுட்டாரு, போதும் போவோம் சிஓ நீ கம்பெனி பண்ணது போக உட்கார வச்சுட்டாரு. ஓகே, டாபிக் ஏன் அங்கே போச்சுன்னு தெரில, பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு இன்கம் நம்பி பிஸ்னஸ் உங்கள் வாழ்க்கை ஓடிச்சுன்னா, சரி அதுக்கு தான் சொல்லணும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட சிஓத்துக்கு சைடில் வச்சுட்டார். அவர் என்ன அடிச்சிருப்பார், நான் அந்த கம்பெனிக்கு சிஓ எல்லாத்தையும் நடத்துப்பாருன்னா முடிஞ்சு போச்சுக்காது. என்னாச்சு, என்ன சோதுக்கு என்ன செய்வார், அதுக்கப்புறம் எங்கேயாவது அவர் வந்த கார் என்ன, போகிற கார் என்ன, ஸ்டைல் என்ன, எல்லாத்தையும் விரட்டுறது எல்லாம் முடிஞ்சு போச்சுக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பாக வேலை பார்த்துருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கள், நான் கவர்மெண்ட்டில் இருக்கானா, அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னா, சரி அந்த கதைக்கு நான் வரலை. ஆனால் நீங்கள் ஒரு ஒரு இன்கம் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம், ரைட்டா? சொல்லுங்கள், தேங்க்யூ.